हलो फ्रेंड्स वेलकम बैक टू पूंगुडी चैनल इनकी नाम चेट्टिनाट्टु करुपट्टी पणियारम एप्डी पार्कलाम इंद करुपट्टी पणियारम चेट्टिनाट्टुल रोम्बवे पापुलर अदुवुम पिळ्ळैयार नोम्बुक्कु सामी कुम्बिडुम्बोदु ओव्वोरु वीट्लैयुम कट्टायमा करुपट्टी पणियारम सेय्वांग मत्त पलहारंगळ एल्लाम ऑप्शनल आना करुपट्टी पणियारम मट्टुम अंद इळमावु सेंजिट्टु अंद मावुलैये एल्लारुमे செய்வாங்க இந்த கருப்பட்டி பணியாரம் செய்யிறது ரொம்ப ஈஸி தான் வாங்க இப்போ கருப்பட்டி பணியாரம் எப்படி செய்யிறதுங்கறத பார்க்கலாம் நான் உங்களுக்கு கொஞ்சமா ஒரு அரை கப் பச்சரிசி எடுத்து செஞ்சு காட்றேன் இந்த அரை கப் பச்சரிசிக்கு ஒரு எட்டு பணியாரம் வரும் எந்த விதமான பச்சரிசி வேணாலும் இதுக்கு நாம எடுத்துக்கலாம் உங்களுக்கு எத்தனை பணியாரம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி பச்சரிசி எடுத்துக்கோங்க இந்த அரை கப்புக்கு எட்டு பணியாரம் வரும் 100 கிராம் இந்த பச்சரிசி அடுத்ததா எந்த கப்ல நீங்க அரிசி எடுத்தீங்களோ அதே கப்ல 1/4 கப்புக்கு கருப்பட்டி எடுத்துக்கலாம் ஒரு சிலர் கொஞ்சமா வெல்லமும் சேர்த்துக்குவாங்க நான் வெல்லம் சேர்க்காம தான் இந்த கருப்பட்டி பணியாரம் பண்ணியிருக்கிறேன் முதல்ல நாம பச்சரிசி எடுத்து और बउल ना रे तरव ती वि कल ती वि ना कहवे ऊती अद तर ऊती और अरे मण नेर ऊरे वाल नाम इनकी पणियार पड़पो अदलना नाम रेडी पड़ी वजकल अरे मण नेर मूड़ वूरे वे இப்போ அரை மணி நேரத்துக்கு அப்புறம் அரிசி நல்லா ஊறி இருக்கும் இந்த தண்ணியை வடிச்சிட்டு ஒரு ஃபில்டரை வேணாலும் அடிக்கிட்டீங்க தண்ணியை வடிச்சிட்டு அரிசியை நல்ல டிஷ்யூ பேப்பர்ல இல்லனாக்க ஏதாச்சும் ஒரு டவல்ல போட்டு கொஞ்ச நேரம் உலர விடணும் ஒரு அரை மணி நேரம் நம்ம இத தண்ணி வடிக்கிறதுக்காக காய வெச்சுக்கலாம் வீட்டுக்குள்ளே நிழல்லே காய வெச்சுக்கலாம் அரை மணி நேரத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி நல்ல உலர்ந்து இருக்கும் அரிசில லேசா ஈரத்தன்மை இருக்கும் பரவால்ல அது அப்படியே மிக்ஸில போட்டு நம்ம நைஸா அரைச்சுக்கலாம் பாருங்க நல்ல நைஸா அரைப்பட்டுருச்சு இத ஒரு ஜல்லடையில போட்டு சலிச்சு எடுத்துக்கலாம் मीडियम सईसा एड़े ना जल्लड नईसा वालों सलीचिकल लेसा ईर पदा पर्व नाम अग ऊती किरपर इतर बउल वो वे रेडी पड़ला ஏதாச்சும் ஒரு கண்டெய்னர் எடுத்து நாம எடுத்து வச்சிருக்கிற கருப்பட்டியை சேர்த்துக்கலாம் இந்த கருப்பட்டி மூழ்கிற அளவுக்கு தண்ணி அதாவது நாம எவ்வளவு கருப்பட்டி எடுத்துக்கோமோ அதல நாலல ஒரு பங்கு அளவுக்கு தண்ணி சேர்த்தோம்னா போதும் பாருங்க எவ்வளவு தண்ணி சேர்த்திருக்கேன்னு இது அப்படியே அடுப்புல வச்சு கொதிக்க வைக்கலாம் ஒரு நிமிஷம் கொதிச்ச உடனே உங்களுக்கு கருப்பட்டி நல்லா மெல்ட் ஆகிரும் இப்போ பாருங்க கருப்பட்டி ஃபுல்லா கரஞ்சிருச்சு இந்த மாதிரி ஒரு நிமிஷம் கொதிக்க வச்சிட்டு எந்த பதமும் கிடையாது கம்பி பதமெல்லாம் கிடையாது எல்லாமே நல்லா கரையணும் அவ்வளவுதான் அதுக்கு அப்புறம் நீங்க அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஒரு 2 நிமிஷம் ஆற விடுங்க 2 நிமிஷம் ஆறினதுக்கு அப்புறம் வடிகட்டி இந்த மாவுல ஊத்தலாம் மொத்தமா ஊத்திராதீங்க ஒரு பாதி பாக ஊத்தி கிளறுங்க கரெக்டா இருக்கும் கொஞ்சம் மிச்சம் வச்சுக்கோங்க இல்லனா கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி கிளறுங்க இப்ப பாருங்க நல்ல சப்பாத்தி மாவு பதத்துக்கு நாம பிசைஞ்சு வைக்கணும் இந்த பாகு போதும் மிச்சம் இருக்குறத அப்படியே வச்சுக்கோங்க நாம எப்ப கருப்பட்டி பணியாரம் செய்ய போறோமோ அப்ப சேர்த்துக்கலாம்
இதோ பாருங்க இவ்வளவு பாகு எனக்கு மிச்சமா இருக்குது. இது அப்படியே ஒரு கிண்ணத்துல வடிகட்டி வெச்சுக்கலாம். நாம இந்த மாவை நல்ல கையால சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு உருட்டி ஒரு பாக்ஸ்ல போட்டு மூடி வெளியிலே வெச்சுக்கலாம். ரெஃப்ரிஜிரேட் பண்ணுங்கற அவசியம் கிடையாது. அடுத்த நாள் நாம கருப்பட்டி பணியாரம் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பிசைஞ்சு மூடி வச்சுக்கோங்க. பாக தனியா ஒரு கிண்ணத்துல வடிகட்டி அதையும் வச்சுக்கோங்க. எப்போ கருப்பட்டி பணியாரம் செய்ய போறோமோ அப்ப இந்த மாவை எடுத்து அதோட கிண்ணத்துல உள்ள மிச்ச பாகையும் ஊத்தி நல்லா பிசைஞ்சுக்கலாம். அப்படி பாகு உங்களுக்கு இல்லைன்னா வெறும் தண்ணியை ஊத்தி கூட பிசைஞ்சுக்கலாம். மாவை நல்லா கையால உதுத்து விட்டு தோசை மாவு பக்குவத்துக்கு கரைச்சிக்கணும். கட்டி இல்லாம நல்லா கையால கரைச்சிக்கோங்க. அந்த பாகையே சேர்த்துக்கலாம். கருப்பட்டி பாகு மிச்சம் வச்சிருக்கிறத இல்லைன்னா தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த பதத்துக்கு நல்லா கரைச்சிக்கோங்க. இதை தோசை மாவு பதம்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி கரைச்சிட்டு பணியாரம் ஊற்றலாம். பணியார கரண்டி வந்து எப்பயுமே இந்த மாதிரி ஏந்தலாக இருக்கணும். அப்போ தான் பணியாரம் நல்லா வரும். பாருங்கள் மாவோட பதத்தையும் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி கரைச்சிக்கோங்க. இப்போது எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடு ஏறினதுக்கப்புறம் ஃப்ளேமை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. குறைச்சிட்டு இந்த மாதிரி இந்த ஸ்பூனில் ஃபுல்லாக எடுத்து வழிச்சிட்டு மெதுவாக அப்படியே எண்ணெயில் ஊற்றுங்க. லோ இல்லைன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பணியாரம் இந்த மாதிரி உப்பி வரணும். பூரி மாதிரி இது போல் உப்பி வரும். அப்போ தான் பணியாரம் நல்லா டேஸ்டாக இருக்கும். கொஞ்ச நேரம் கழித்து திருப்பி விடலாம். திருப்பினதுக்கப்புறம் ரொம்ப நேரம் வேக விட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாதிரி பொன்னிறமாக வரும்போது எடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ரொம்ப கருக விடாதீங்க. இந்த ஓரமெல்லாம் நெளிக்கட்டி வரணும்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நெளி நெளியாக வந்ததுனாக்க பணியாரம் ரொம்ப கரெக்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம். அவ்வளோதாங்க, கருப்பட்டி பணியாரம் ரெடி ஆகிருச்சு. இதே போல் ஒன்றுன்னா எல்லா பணியாரத்தையும் ஊற்றி எடுத்துக்கோங்க. இந்த பணியாரம் நல்ல சாஃப்டாக இருக்கும். கருப்பட்டி சேர்க்கறதுனால உடம்புக்கும் ரொம்ப நல்லது. கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் பூங்குடிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற மற்ற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனேக்கு உடனே வரும். மற்ற செட்டிநாடு ரெசிபீஸோட லிங்க்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். தேங்க்யூ.